இனிமே இதயத்தின் தயாரிப்பு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் தேர்தல் பத்திரம் திட்டத்தை இரண்டாயிரத்து பதினெட்டில் அறிமுகம் செய்தது இந்த திட்டத்தை எதிர்த்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்கில் பிப்ரவரி பதினைந்தில் தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு தேர்தல் பத்திரத் திட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர் மேலும் மார்ச் ஆறுக்குள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை பாரத் ஸ்டேட் வங்கி தேர்தல் ஆணையத்திடம் அளிக்க வேண்டும் அதனை மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் தேர்தல் ஆணையம் தனது வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்திருந்தனா் ஆனால் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்க ஜூன் முப்பது வரை கால அவகாசம் வழங்க வேண்டுமென எஸ்பிஐ வங்கி சுப்ரீம் கோர்ட்டில் அவகாசம் கேட்டது இதை கடந்த பதினொன்றாம் தேதி விசாரித்த நீதிபதிகள் கூடுதல் அவகாசம் வழங்க மறுத்துவிட்டனர் அத்துடன் ஏற்கனவே உத்தரவிட்டபடி தேர்தல் பத்திர விவரங்களை மறுநாளே அதாவது மார்ச் பனிரெண்டாம் தேதி மாலைக்குள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க எஸ்பிஐக்கு உத்தரவிட்டனர் அதை மார்ச் பதினைந்து மாலைக்குள் தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் வெளியிடவும் அறிவுறுத்தினர் அதன்படி மறுநாள் மாலையில் தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி வழங்கியது அந்த விவரங்கள் பதினான்காம் தேதி தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் வெளியிடப்பட்டன முன்னூற்று முப்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணத்தில் தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர் விவரங்கள் தேதிவாரியாக இடம்பெற்றிருந்தன நானூற்று ஆறு பக்கங்கள் கொண்ட மற்றொரு ஆவணத்தில் அதனை பணமாக மாற்றிய கட்சிகளின் விவரங்களும் அடங்கியிருந்தன அதில் தேர்தல் பத்திர எண் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகை நன்கொடையாக வழங்கினார் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை கடந்த வெள்ளியன்று தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆஜராகி தேர்தல் ஆணையத்தால் பதிவேற்றம் செய்யப்பட்ட தேர்தல் பத்திர விவரங்களில் தேர்தல் பத்திர எண்கள் இடம்பெறவில்லை இதனால் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு நன்கொடை வழங்கினார்கள் என்ற தெளிவான விவரங்கள் இல்லை என்ற வாதத்தை மனுதாரர்கள் தரப்பில் முன்வைத்தனர் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டிருந்தோம் பின்னர் ஏன் தேர்தல் பத்திர எண்களை வெளியிடவில்லை மார்ச் பதினெட்டுக்குள் தேர்தல் பத்திர எண்களை எஸ்பிஐ வங்கி வெளியிட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதையடுத்து தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான கூடுதல் தகவல்கள் வெளியானது இந்த வழக்கு இன்று மீண்டும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் எஸ்பிஐ வங்கி தாக்கல் செய்ய வேண்டும் என முதல் உத்தரவிலேயே தெளிவாக இருந்தது அப்படி இருக்கையில் அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்யாதது ஏன் ஒவ்வொரு பத்திரத்திலும் உள்ள எண்ணையும் ஏன் எஸ்பிஐ வங்கி இன்னும் தெரிவிக்கவில்லை எஸ்பிஐ வங்கியின் நடவடிக்கையில் திருப்தி இல்லை தேர்தல் பத்திரம் சார்ந்த அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம் ஒவ்வொரு பத்திரத்திலும் உள்ள தனி அடையாள எண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் எஸ்பிஐ வங்கி கட்டாயம் வெளியிட வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்